இயேசுவை வரவேற்கக்கூடிய விதத்துல வேடிக்கை பார்க்க கூடாது. சில நேரங்களில கண்களை மூடி ஜெபிக்க சொல்வோம், சில நேரங்களில சத்தமாக ஜெபிக்க சொல்வோம். நீங்க சத்தமாக ஜெபிக்கும் பொழுது தானாகவே தைரியம் கிடைக்கும். இதே ஒரு விசுவாசத்தோடு இயேசுவை வரவேற்கக்கூடிய விதத்துல நாம் முழங்கால் படிக்கிடுவோம். பரிசுத்தர கருணைக்கு பக்தியாய ஆராதனை ஏசி சயம் புரிவோம். மீண்டும் உணர்ந்து நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்தர கருணைக்கு இயேசுவை பார்த்து பரிசுத்தர கருணைக்கு சிரம் தாழ்த்தி பக்தியாய ஆராதனை சயம் பக்தியாரிசயம் இயேசுவை உற்று பார்ப்போம். இந்த இயேசுதான் இங்க இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவங்களிலிருந்து விடுதலை தர வந்திருக்கக்கூடிய தெய்வம். இவருக்கு முன்னால் வெட்கப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இவரிடம் ஒளிவு மறைவு என்பது வேண்டாம். இவர் மன்னிக்க தயாராக இருக்கின்றார். மன்னிப்பு கேட்க நாம் தயாராகும். இவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். நாம் வருவதற்கு முடிவு செய்வோம். இவர் நம்மை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கின்றார். நாம் அந்த சந்தோஷத்திலே பங்கு கொள்ள நம்மை நாம் தயார் செய்வோம். இவர் நம்மை மீண்டுமாக்க ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில கொண்டு போய் நிறுத்த இவர் விருப்பத்தோடு வந்திருக்கின்றார். நம்முடைய காரணங்களை எல்லாம் அப்புறப்படுத்துவோம், சாக்கு போக்குகளை அப்புறப்படுத்துவோம். இவர் நம்மை மீண்டும் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த உரிமையை தருவதற்காக நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய தெய்வம். நாம் கண்ணாமூச்சி விளையாடாமல் ஓடி ஒளிந்து இல்லாமல் இவரிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். இந்த ஒரு சிந்தனையோடு, இந்த ஒரு தைரியத்தோடு, எந்த ஒரு ஆற்றலோடு, எந்த ஒரு பலத்தோடு, நம்முடைய முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு மனதோடும், முழு தாண்மையோடும், முழு சக்தியோடு நாம் அவரை ஆராதிப்போம். ஆராதிச்சு ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்கிற அந்த வரிகளை மட்டும், அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம அப்படியே கரங்களை விரித்து நம்ம அப்படியே பாடுவோம். ஒரு 5 தடவை 10 தடவை அந்த வார்த்தைகளை மட்டும் நாம் பாடுவோம். முழுசாக ஒப்பு கொடுத்து, உங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை பார்த்து வேடிக்கை பார்க்காதீங்க. சின்ன பிள்ளைகள் வேடிக்கை பார்க்க, இளைஞர்கள் இளம் பெண்கள், இளைஞர் இளம் பெண்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஏதோ பின்னாடி இருக்கக்கூடியவர்கள், ஏதோ அந்த வராண்டாவில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒப்பு கொடுங்க. நன்றி இயேசுவேன், விடுதலை தருவதற்காகவே வந்திருக்கக்கூடிய நன்றி இயேசு. இயேசுவை பார்த்து என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும், யாராருக்கு விடுதலை கிடைக்குது அதெல்லாம் வேடிக்கை பார்க்காமல் உங்களுடைய விடுதலை இயேசுவினுடைய மக்களாக மாறணும். சந்தோஷத்தில் பங்கெடுக்க வேண்டும். ஆமென்,
ஆராதிப்பேன் ஆண்டவரே ஆராதிப்பேன் நான் விடுதலை தர வந்திருக்கக்கூடிய தெய்வத்தை நாம் ஒப்புக்கொடுப்போம். நன்றி இயேசு. உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய விடுதலை ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் நிம்மதியோடு தைரியத்தோடு உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன் உங்களை முழுசாக மனசை திறந்து அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை அப்படியே கரங்களை உயர்த்தி பேரை சொல்லி வாய்கள் திறந்து எல்லா மக்களும் பெயரை மட்டும் சொல்லு. விடுதலை கடந்து செல்லட்டும்ன்றி நன்றி பெயரை மட்டும் சொல்லு சொல்லுங்க பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கண்கள் நிரம்பட்டும் கண்ணீர் சிந்தி ஒப்புக்கொடுங்க. போதும் பாவம் செஞ்சது போதும் பாவம் செஞ்சது போதும் விடுதலை பார்க்கணும் விடுதலை பார்க்கணும். ஏதோ கைகால் வலிகள் எல்லாம் மாறட்டும் நாமத்துல இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல ஆமென் ஆமென். என் மக்கள் விடுதலை பார்க்கணும் ஆமென். வெறும் கயிறாக போக கூடாது இயேசுவே ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே 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 ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க. வாய்கள் வாய்களை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க வேடிக்கை பார்க்க. எனக்கு ஒண்ணுமே சம்பவிக்கலையே எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. இயேசுவை கூப்பிடுங்க இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் என்னுடைய தலைவலி மீது இரக்கமாயிரும் என்னுடைய தலைவலி மீது இரக்கமாயிரும். தலைவலி உள்ளவர்கள் எல்லாம் அப்படி ஒப்புக்கொடுங்க. தலை பாரமா இருக்குது
தலை திருப்ப முடியல, கழுத்து திருப்ப முடியல. ஏதோ ஒப்பு கொடுங்க, இயேசுவே இயேசுவே, வாயில சொன்ன வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் மன்னிங்க இயேசுவே இயேசுவே. ஏதோ என்னென்ன வாயில இருந்து வந்து ஏதோ அந்த பழி சொல்லுக்கள் எல்லாம் ஏதோ எனக்கு விடுதலை கொடுங்க இயேசுவே. நான் நிறைய பேரை திட்டேன், நான் நிறைய பேருக்கு மீது கோபப்பட்டுட்டேன் இயேசுவே, மத்தவங்களை பத்தி இல்லாத போலாத சொல்லிட்டேன் இயேசுவே. அதனுடைய விளைவு, அதனுடைய விளைவு, என்னால் கழுத்து திருப்ப முடியல, ராத்திரி தூங்க முடியல, ராத்திரி தூங்க முடியல. என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள், வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் நிறைய வருது. வெளியே சொல்ல முடியாத கெட்ட வார்த்தைகள், வெளியே சொல்லாத வார்த்தைகள், மனசுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். ஏதோ வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளே கெட்ட வார்த்தைகள் நிறைய சொல்லி இருக்கிறேன். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியோ, இயேசுவே என்னை மன்னியோ, இயேசுவே என்னை மன்னியோ, நான் பாவி இயேசுவே என்னை மன்னியோ, நான் பாவ ஜீவிதம் வாழ்ந்தது போதும் இயேசுவே என்னை மன்னியோ. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. மக்களை விடுதலை பார்க்கணும், விடுதலை பார்க்கணும். இங்கிருந்து வெறும் கயிறாக போக கூடாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலையினுடைய நாயகனாக, ஏதோ விடுதலை தரக்கூடிய தெய்வமாக இந்த நாளில் வந்திருக்கின்றார். சமாதானம் சந்தோஷத்தை தருவதற்காக வந்திருக்கின்றார். ஏதோ நெஞ்சு வலி, நெஞ்சு வலியில நெஞ்சு அடைப்பு, நெஞ்சு அடைப்புல ஏதோ ஹார்ட் ஆபரேஷன் செய்யப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், நெஞ்சு வலினால் வந்திருக்கக்கூடியவர்கள், தோல் பட்டை வலினால் கையை தூக்க முடியல, இடது கையை தூக்க முடியல, வலது கையை தூக்க முடியல. இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க, இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஏதோ திருட்டுக்காக பயன்படுத்தின அந்த கரங்கள், ஏதோ மற்றவரை அடிப்பதற்காக பயன்படுத்தின கரங்கள், மற்றவரை குற்றம் சாட்டுவதற்காக நீட்டின கரங்கள், ஏதோ நீதான தப்பு பண்ணின, நீதான் நீ பாவி, ஏதோ நீதான் மோசம் என்று சொல்லி கைகளை நீட்டி நீட்டி எத்தனை பேரை பழி சொன்னோம், எத்தனை பேரை குற்றம் சுமத்தினோம், ஏதோ அதனுடைய விளைவு, அதனுடைய விளைவு, இந்த கைகளை தூக்க முடியல. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, தொடுங்க இயேசுவே இயேசுவே. இந்த மக்கள் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கின்றார்களோ அந்த கைகளை தொட்டு சுகப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கின்றோம். இதோ யாரெல்லாம் கண்ணீர் ஒப்பு கொடுக்கின்றார்களோ இயேசுவே, என்னுடைய கையை, என்னுடைய கரங்களை பாவத்துக்காக பயன்படுத்தி இருக்கின்றேன், அடிப்பதற்காக, லஞ்சம் வாங்குவதற்காக, திருடுவதற்காக, ஏதோ பழி சுமத்துவதற்காக, அதே போல பல விதத்துல எல்லா விதமான என் கணவனுக்கு எதிராக, ஏதோ என்னுடைய மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக அடிப்பதற்கும் உதைப்பதற்கும், ஏதோ பொறாமைப்படுவதற்கும் பயன்படுத்திருக்கேன். மகனே இரக்கமாயிரம், மகனே இரக்கமாயிரம், தாவீதின் மகனே இரக்கமாயிரம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இதனுடைய விளைவு, இன்னைக்கு கையை தூக்க முடியல இயேசுவே, நான் ஜெபிக்க நினைக்கிற, கைகளை விரிச்சு ஜெபிக்க நினைக்கிறேன், முடியலையே, முடியலையே. அஞ்சு நிமிஷத்துக்கு மேல தூக்க முடியல, கோயிலுக்கு போன கைய கூப்ப முடியல, கைய கும்பிட்டு, கைய கும்பிட்டு என்னால பண்ண முடியல, ஜபம் பண்ண முடியல இயேசுவே. இரக்கமாயிரம், இரக்கமாயிரம், இரக்கமாயிரம். ஏதோ நெஞ்சு பகுதிகளில இரக்கமாயிரம், இந்த மக்கள் மீது இரக்கமாயிரம், ஏதோ நெஞ்சு வலிகள், நெஞ்சு வேதனைகள் மீது இரக்கமாயிரம். ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க பிள்ளைகளே, ஒப்பு கொடுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்படியே அப்படியே ஏதோ உங்களுடைய வயிற்று பகுதியை ஒப்பு கொடுங்க. வயிற்று வலி, வயிற்று வலி, அல்சர் வியாதிகள், அதே போல எதுவுமே சாப்பிட முடியல, ஏதோ இடுப்பு வலி, மூச்சு பிடிச்சிருக்குது, குமிய முடியல, நிமிர முடியல, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, அதே போல ரொம்ப வெசையா நடக்க முடியல என்று சொல்லி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, வயிற்று வலியில பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய, வயிற்று வலிக்காக மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரே, சகோதரிய, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு வலது கைகளை அந்த அடி வயிற்றுல வச்சு அப்படியே ஜபம் பண்ணுங்க. யாராருக்கெல்லாம் வயிற்று வலி இருக்குதோ, யாரெல்லாம் அல்சர் வியாதி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோ, யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, யாரெல்லாம் கர்ப்பமாக இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் இடுப்பு வலியோடு இருக்கிறீங்களோ, இந்த நேரத்துல, இந்த நேரத்துல கைகளை வச்சு கூப்பிடுங்க, வயிற்று வலி தாங்க முடியல, இடுப்பு வலி தாங்க முடியல, பாவங்களை மன்னியோ, பாவங்களை மன்னியோ. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே.
வலது கையில வச்சு அப்படியே கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. இதோ வயிற்று வலிகள் மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி, இடுப்பு வலிகள் மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. பாவங்களை ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னும் இதோ இன்னும் ஒப்பு கொடுக்கப்படாத பாகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. ஏதோ இருக்கக்கூடிய கேன்சர் வியாதிகள் அல்லது இருக்கக்கூடிய முதுகெலும்புல முதுகு தண்டு வளத்தில் ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் அந்த இருக்கக்கூடிய பெல்ட் மாதிரி போட்டுட்டு நடக்கிறாங்க. ஏதோ கழுத்துல இருக்கக்கூடிய அந்த முதுகல் தண்டு வளத்துல இருக்கக்கூடிய அந்த வலிகள் வேதனை எல்லாம் அப்படி ஒப்பு கொடுங்க. ரெண்டு கைகளையும் நெஞ்சோடு வச்சுக்கொண்டு அவள் முதுகு தண்டு வளத்தை அல்லது அந்த இருக்கக்கூடிய முதுகு பாகத்துல வலிகள் இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஒப்பு கொடுத்து செப்பீங்க, அப்படி ஒப்பு கொடுத்து செப்பீங்க. இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், தாவீதின் மகனே இரக்கமாயிரும், தாவீதின் மகனே இரக்கமாயிரும். சத்தமா சொல்லி அப்படியே கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே 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 இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும். இந்த மக்களுடைய முதுகு தண்டு வனத்துல இயேசுவே உமது கரம் தொட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென் ஆமென். இயேசுவே இயேசுவே இந்த மக்கள் இந்த முதுகு தண்டு வனத்தினால் செஞ்ச எல்லா விதமான அந்த வலிகள் வேதனைகள் பாவங்களும் நிமித்தமாக இவளிடம் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த குறைவாளர்கள் அப்புறப்படுத்துகிறார்கள். இந்த சரீரத்தை இவள் எந்தெந்த பாவத்துக்காக பயன்படுத்தினார்களோ அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் ஒப்பு கொடுக்கின்றோம். இரக்கமாயிரம் இயேசுவே, இரக்கமாயிரம் இயேசுவே, இரக்கமாயிரம் இயேசுவே, இரக்கமாயிரம். இதோ பின்னாடி இருக்கக்கூடியவர்கள், பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் இயேசுவோட பெயரை சொல்லி கூப்பிடுங்க, உனக்கு விடுதலை வேணும். பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் சத்தமாக இயேசுவை கூப்பிடுங்க. ஆமென் ஆமென் ஆமென். இதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், இதோ தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு வந்து தொட்டு ஆசீர்வாதம் தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், இயேசுவே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் ஊழியன் நலமடைவான் என்று சொன்ன தெய்வமே, இன்னைக்கு இந்த மக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த எல்லா வலிகள் வேதனைகளுக்கும் நீ விடுதலை தரப்போவதற்காக நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏதோ மூட்டு வலிகள், முழங்கால் வலி, இதெல்லாம் ஒப்பு கொடுங்க. முழங்கால் போட முடியல, கோயிலுக்கு போனா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முழங்கால் போட முடியல. ஏதோ வசியா நடக்க முடியல, ஸ்பீடா நடக்க முடியல, வேகமாக நடக்க முடியல. குதிக்கால் குதிக்காலுக்கு அடியில எரிச்சல், நெருப்புல காலை வச்சது மாதிரி இருக்குது. ஏதோ கை காலுக்குள்ளாக குடைச்சல் அதிகமா இருக்குது, யாரோ குத்துற மாதிரி இருக்குது, அது என்னவோ ஏதோ எறும்பு ஊற மாதிரி இருக்குது. ஏதோ இருக்கக்கூடிய பலவிதமான உபத்திரவங்கள், ஏதோ வெசையா நடக்க முடியல, மூட்டு விலகி இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சு இருக்குது, லிகமெண்ட் ப்ராப்ளம் என்று சொல்லி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு முழங்கால்களை ஒப்பு கொடுங்க, மூட்டு வலிகளை ஒப்பு கொடுங்க, கணுக்கால்களை ஒப்பு கொடுங்க, பாதங்களை ஒப்பு கொடுங்க. இதை வச்சு என்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த முழங்காலில இந்த முழங்காலில இந்த கால்கள் விரல்கள் வச்சு என்னென்ன பாவம் செஞ்சாலும் ஒப்பு கொடுங்க, ஏசிட்டு ஒப்பு கொடுங்க. ஏசிட்டு ஒப்பு கொடுத்து ஏதோ மற்றவரை உதைப்பதற்கும் மற்றவர் மீது மரியாதை இல்லாமல் காலை ஏதோ காட்டியதற்காகவும் அதே போல ஏதோ இருக்கக்கூடிய தீய இடங்களுக்கு தீய பழக்க வழக்கங்களுக்கு ஏதோ இந்த கால்களை கொண்டு சென்ற நேரங்களுக்காகவும் அதே போல மந்திரவாதிகளிடம் போன நேரங்களுக்காகவும் பில்லி சூனங்கள் எல்லாம் செஞ்ச இடங்களுக்கு போன அந்த நேரங்களுக்காகவும் கோயிலுக்கு போகாமே இருந்த நேரங்களுக்காக அதே போல குடும்ப ஜபத்திற்காக ஏதோ இருந்த நேரத்தை பயன்படுத்தாமல் இருந்த நேரங்களுக்காகவும் அதே போல சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதற்காக இந்த கால்களை கொண்டு போன நேரங்களுக்காகவும் இதை இன்னும் எந்தெந்த விதத்தில் பாவம் செஞ்சீங்களோ இந்த கால்களை வச்சு இந்த பாதங்களை வச்சு அதையெல்லாம் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து இயேசுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. இயேசுவே அப்படியே கூப்பிட்டு அப்படியே கூப்பிட்டு ஒப்பு கொடுங்க. மூட்டு வலிகள் முழங்கால் வலிகள் மாறணும். இயேசுவே 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 இரக்கமாயிரம், இயேசுவே இரக்கமாயிரம், இயேசுவே இரக்கமாயிரம், இயேசுவே இரக்கமாயிரம். ஜன்னல் ஓரமாக இருக்கக்கூடியவர்கள், ஜன்னல் ஓரமாக இருக்கக்கூடியவர்கள், ஏதோ அந்த ஜன்னல் ஓரமாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ அநேகர் மூட்டு வலிகளோடு இருக்கின்றார்கள். அதே போல இந்த ஜன்னல் ஓரமாக இருக்கக்கூடியவர்கள் நெஞ்சோடு வச்சு
இன்னும் எந்தெந்த காரியங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், எந்தெந்த காரியத்தின் விடுதலை வேணுமோ, எந்தெந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணுமோ எல்லாத்தையும் அப்படி மனசை திறந்து ஒப்புக் கொடுங்க. ஏதோ அழுது ஜெபிக்கின்றீர்களா, ரொம்ப சந்தோஷம், உடனடியாக விடுதலை உண்டு. வெட்கப்படாதீங்க, பயப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, தயக்கம் வேண்டாம். இந்த நாளில் ஒப்புக் கொடுங்க. அந்த பாப்திமேயோ அப்படிங்கிற குருடன் கூட்டத்தை பார்த்து பயப்படல, அவன் வெட்கப்படல, தயக்கமே காட்டல. என்ன சத்தம்? நாசரேத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார். ஐயோ நாசரேத்து இயேசுவா, ஐயோ நான் அவரத்தால பார்க்க வேண்டும் சொல்லியிருந்தேன். உடனே கூப்பிட ஆரம்பிச்சான், உடனே கூப்பிட ஆரம்பிச்சான், இயேசுவே, தாவீதின் மகனே. இயேசு நிக்கல, இயேசு நிக்கல, பத்தல, இயேசுவே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும். இயேசு நின்றார், இயேசு நின்றார், இயேசு நின்று உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்ன பதில், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். இயேசுவே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அதே வார்த்தைகளை திரும்ப சொல்லுவோம். இயேசு கேட்கிறார், என் மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் சகோதரனே சகோதரி, என் பிள்ளைகளை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன திரும்ப வேண்டும், என்ன நன்மைகள் வேண்டும், அதை திரும்ப கேளுங்க. இயேசுவே என்னுடைய பாவத்தால் நான் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ நன்மைகளை நான் இழந்து போயிட்டேன், சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நான் அதுக்கு நான் தான் காரணம். என்னை மன்னியும், எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு தைரியம் வேண்டும், பாவத்தை எதிர்த்து நிற்பதற்கு, கோபப்படாமல் இருப்பதற்கு, பழி சொல்லாமல் இருப்பதற்கு, பொய் சொல்லாமல் இருப்பதற்கு, கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பதற்கு எனக்கு தைரியம் வேண்டும். எனக்கு அந்த தைரியத்தை கொடுங்க. நண்பர்களோடு சேர்ந்து குடி பழக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன், அதிலிருந்து விடுபட முடியல, காரணம் சொல்ல முடியல, எனக்கு தைரியம் வேண்டும். நான் மீண்டும் ஒரு நல்ல மனுஷனாக வாழணும், நான் மீண்டும் ஒரு நல்ல மனுஷியாக வாழணும், நான் மீண்டும் நல்ல கணவனாக வாழணும், நான் மீண்டும் நல்ல ஒரு மனைவியாக வாழணும், நான் மீண்டும் நல்ல பெற்றோர்களாக வாழணும், மீண்டும் நல்ல பிள்ளைகளாக வாழணும், மீண்டும் நல்ல ஒரு தந்தையாக தாயாக மாறணும், நான் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தாத்தாவாக பாட்டியாக நான் மாறணும், நான் மீண்டும் நல்ல ஒரு மாணவனாக மாணவியாக இருக்கணும், நான் மீண்டும் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக மாறணும், நான் மீண்டும் ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவனாக மாறணும் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்படி ரெண்டு கரைகளையும் நெஞ்சோடு வச்சு அப்படி நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தெய்வத்திடம் மீண்டுமாக ஒப்புக் கொடுப்போம். தெய்வம் மீண்டுமாக நம்முடைய வாழ்வை திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரம். என்னை மன்னியும், என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும் என்கிற அந்த பாடலை உங்களுடைய அந்த அருங்கொடை பாடல் புத்தகத்தில் இருக்குது. அதை அடுத்து நாம் அப்படியே பாடகர்களோடு சேர்ந்து நாம் பாடுவோம். பாடலின் 42. கைகளை நெஞ்சோடு வச்சு இந்த பாடுகின்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப பாடி உங்களுடைய வாழ்க்கை அதோடு சேர்ந்து ஒப்புக் கொடுப்போம். என்னை மன்னியும், என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். மீண்டும் எல்லோரும் என்னை மன்னியும், வாழ்க்கை ஒப்புக் கொடுங்க. என்னை மன்னியும், ஒவ்வொரு கட்டமாக ஒப்புக் கொடுங்க. இயேசுவே எந்த நாளிலிருந்து பாவம் செஞ்சீங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து இந்த நிமிஷம் வரை ஒப்புக் கொடுங்க. என்னை மன்னியும், மறைச்ச எல்லா விதமான பாவங்களையும் அப்படியே ஞாபகப்படுத்தி ஒப்புக் கொடுங்க. இயேசுவே ஆமென். என்னை மன்னியும். தெய்வத்துக்கு எதிராக செஞ்ச பாவம், கடவுளுக்கு எதிராக செஞ்ச பாவம், கோயிலுக்கு போகல, ஏதோ பாவ சங்கீதம் பண்ணல, பைபிள் வாசிக்கல, அதே போல மற்றவருக்கு உதவி செய்யல, கடவுளுக்கு எதிராக செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து, கடவுளுக்கு எதிராக செஞ்ச எல்லா விதமான துரோகங்களிலும் ஒப்பு கொடுத்து மீண்டுமாக மன்னிப்பு கேட்போம். உமக்கெதிராக பாவம் செய்தே, உம்மை பிரிந்து துரோகம் செய்தே, உமக்கெதிராக பாவம் செய்தே, இயேசுவே மனசுல வச்சு பிரிந்து துரோகம்
கண்ணீரோடு அழுது ஜெபித்து ஒப்புக் கொடுங்க. மீண்டும் என்னை மன்னியும், என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். உம்மை எதிர்த்தேன் மூடு மூடுத்தேன், எதிராக செயல்பட்ட நேரங்கள் குரலை கேட்க மறுத்தேன், கோவிலுக்கு வந்து பக்தியாக எதிர்த்தேன், சரியா செயல்படல, குடும்பஜபம் சொல்லல, கேட்க மறுத்தேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும், இயேசுவே. ஒவ்வொருத்தரும் உணர்ந்து ஒப்புக் கொடுங்க, ஒவ்வொருத்தரும் உணர்ந்து ஒப்புக் கொடுத்து, என்னை மன்னியும், என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். பிறருக்கு எதிராக பேசி வந்தேன், சுயநலத்தாலே மோசம் செய்த கணவனுக்கு எதிராக செஞ்ச பாவங்கள், மனைவிக்கு எதிராக செஞ்ச பாவங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு கிறிஸ்தவன் மற்றொரு கிறிஸ்தவனுக்கு செஞ்ச பாவங்கள், என்னை மன்னியும், அவைய மனசுக்கு முன்னாடி கொண்டு வந்து, என்னை மன்னியும், மீண்டும் என்னை மன்னியும், உணர்ந்து ஒப்புக் கொடுங்க, என்னை மன்னியும், உணர்ந்து உணர்ந்து, வேடிக்கையாகல வாழ்க்கையாகல பொருள் உணர்ந்து, ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து ஒப்புக் கொடுங்க, மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். சீனம் சீற்றம் கோபம் கொண்டேன், பாகை வெறுப்பில் சாபம் செய்தேன், சீனம் கோபப்பட்ட நேரங்கள், மற்றவர்களை சபிச்சு நேரங்கள், நீ நாசமா போவ, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி சபிச்சு நேரங்கள், என்னை மன்னியும், என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், என்னை மன்னியும, என்னை மன்னியும். இச்சையினால் செஞ்ச பாவங்கள், கெட்ட செயல்கள் எல்லாம் செய்ய மறந்த, செய்த பாவம் நற்செயல் செய்ய மறந்த நேர்கள், இச்சையினால் கேட்டடைந்தேன், நற்செயல்கள் செய்ய மறந்தேன். நினைத்து பார்த்து இச்சையினால் கெட்ட பார்வைகள், கெட்ட படங்கள், இன்டர்நெட்ல, அதே போல மொபைல்ல, பெற்றோருக்கு தெரியாமல் செஞ்ச பாவங்கள், தீய நண்பர்களோடு சேர்ந்து செஞ்ச பாவங்கள், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். செஞ்ச நேரங்கள் வேதனையில் தீமைகளை நான் செய்தே, வேதனையில் மறந்த நேரங்கள், வேத கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தபொழுது ஜபம் பண்ணல, கோவிலுக்கு வரல, தெய்வத்தை குறை சொன்ன நேரங்கள் நான் செய்தே, வேதனையில் உம்மை வெறுத்தே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். அப்படி ஒப்புக் கொடுப்போம், ஆவியின் மகனே என்னை இறக்கமையும் என்று சொல்லி, இயேசுவின் இறக்கமையும் என்று சொல்லி, என்னை மன்னியும், என்னை மன்னியும், தாவீதின் மகனே என்னை இறக்கம் வையும், தாவீதின் மகனே இறக்கம் வையும், இயேசுவே என்மேல் இறக்கம் வையும். எல்லோரும் தாவீதின் மகனே இறக்கம் வையும், பெஞ்சு கேட்போம், இயேசுவால் மட்டும்தான் முடியும்,
இயேசுவால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி என்னை மன்னியும். இயேசுவை பார்த்து ஒவ்வொருத்தரும் இயேசுவை பார்த்து மீண்டும் என்னை மன்னியும், என்னை மன்னியும். அப்படி இயேசுவை ரத்தத்தால் கழுவும் சித்தத்தில் வழி நடத்தும் என்று சொல்லி இயேசுவை ரத்தத்தால் கழுவும் சொல்லி ரத்தத்தால் என்னை கழுவும். ஆமென். உம் சித்தத்தால் வழி நடத்தும். எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த ரத்தம், கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம், சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் என் பாவங்களை கழுவுவதாக, என் பாவங்களை போக்குவதாக. இயேசுவே, உம் ரத்தமும் தண்ணீரும் என்னை கழுவி தூய்மைப்படுத்துவதாக. என்னை கழுவி தூய்மைப்படுத்துவோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டோம். மீண்டும் என்னை மன்னியும், என்னை மன்னியும். அப்படி முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு அப்படியே இயேசுவிட மீண்டுமாக மன்னிப்பு கேட்போம். எந்தெந்த விதத்துல மன்னிப்பு கேட்டு நினைக்கின்றோமோ அதுல ஒப்பு கொடுப்போம். அப்படியே இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அப்படியே மனசுக்குள்ள சொல்லிக் கொண்டு இருப்போம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். தாவீதின் மகனே, என்மேல் இரக்கம் வையும். தாவீதின் மகனே, என்மேல் இரக்கம் வையும். அப்படியே சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் இதோ வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அருமையான பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிப்போம். இரக்கத்தின் அரியணை முன்பாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீர் நீதியின் அரசராய் இருந்தாலும் இப்பொழுதும் இரக்கத்தின் அரசராய் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதே ஆண்டவரே. மீது இறங்குவீராக ஆண்டவரே, இறங்குவீராக சார், இறங்குவீராக இறங்கும் ஆண்டவரே, மீது இறங்குவீராக. இதோ பாவிகளாக இருக்கிற இறங்குவீராக பாவ மன்னிப்பாகிய ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வேலை எங்கள் மீது கட்டுப்படுத்தாதீங்க. இறங்கும், யாரும் கட்டுப்படுத்த வேண்டாம், கட்டுப்படுத்தாதீங்க. இறக்கமாயிரும், இறங்கும். பெயரின் ஆற்றலால் எங்களை விடுவிப்பீராக. வல்லமையின் மிக்க நாமத்தினால் எங்கள் மீது இறங்குவீராக. இறங்கும் ஆண்டவர், நன்றி ஆமென். ஒப்புக்கொடுங்க, அப்படி ஒப்புக்கொடுங்க, எல்லாத்தையும் ஒப்புக்கொடுங்க. இயேசுட்டு ஒன்றும் மறைக்க வேண்டாம், ஒன்றுமே மறைக்காதீங்க. அப்படி ஒப்புக்கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம். எல்லாரும் இயேசு ஊற்று பாருங்க. இரக்கத்தின் அரியணை முன்பாக நாம் இருக்கிறோம். கொடான கொடி வான தூதர்கள், புனிதர்கள் அன்னை மரியாள் அவருடைய பிரசன்னத்திலே இதோ மானிட பிறவிகளாயிருக்கிற நாமும் வந்து நிற்கிறோம். நான் இன்று காலையிலே உங்களிடம் சொன்னது போல இரக்கத்தின் அரியணையை துணிவுடன் அணுகி செல்ல இதோ இந்த நாளிலே நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது. இதோ நாம் அந்த இரக்கத்தின் அரியணை முன்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நீதியின் அரசர், அந்த இடத்திலே அவருடைய நெருப்பு போன்ற கண்கள் நம்மை சுழன்று சுழன்று நோக்கி கொண்டிருக்கிறது. இதோ இப்பொழுது, இப்பொழுது அவருடைய கண்கள் நம்மை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. நான் உங்கள் நடுவே உலாவுகிறேன் என்று நம் மத்தியிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை மன்னிக்கும்படியாக, நம்மை சுகமாக்கும்படியாக, நம் மீது இரக்கத்தை பொழியும்படியாக நம் மத்தியிலே வருகிறார். அவரை நாம் உற்று பார்ப்போம். இதோ இந்த நற்கரணையில இருக்கிற இதே ஆண்டவர், இந்த நற்கரணையில இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன்முறையாக எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே இந்த நற்கரணையில இருக்கிறீரா? மெய்யாகவே இந்த நற்கரணையில நீர் இருக்கிறீரா? அப்படி என்றால் நான் உம்மை காண வேண்டும் என்று. அப்படி என்றால் நான் உம்மை காண வேண்டும். இயேசுவே, நீர் உண்மையிலேயே நற்கரணி வடிவிலே பிரசன்னமாய் இருக்கிறீர் என்றால்
நான் உம்மை காண வேண்டும் என்று நான் கெஞ்சி கேட்டேன். என்னுடைய முதல் சந்திப்பு இந்த நற்கரணையிலே தான். இந்த நற்கரணையில் இருக்கிற ஆண்டவர் தான் என்னை முதன் முறையாக சந்தித்தார். நான் பார்ப்பதை போல அழகான தோற்றமுடைய இயேசு அல்ல, நாம் பார்ப்பதை போல அழகான தோற்றமுள்ள இயேசுவாக அல்ல, கவர்ச்சியான இயேசுவாக அல்ல. நாம் இன்று காலையில் நாம் கேட்ட இறைவார்த்தை கேற்ப, நான் துன்புறுத்திய இயேசு, நான் பழித்துரைத்த இயேசு, நான் அவமானப்படுத்திய இயேசு, என்னால் காயப்பட்ட இயேசு, என் பாவங்களின் நிமித்தம் தன் உருவையே மாற்றிக்கொண்ட இயேசுவாக எசாயா இறைவாக்கின சொன்னதை போல, பார்ப்பதற்கு ஏற்ற தோற்றமோ அவருக்கு இல்லை, காண்போ தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் அந்த அகோர தோற்றத்தோடு அந்த நற்கரணையிலே ஆண்டவர் முதன் முறையாக தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார். அன்று நாளில் இருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த நற்கரணை சன்னிதானத்துக்கு வரும்பொழுதெல்லாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய அந்த திருமுகம், அவருடைய ரத்தத்தின் துளிகள் நம்மை நினைப்பதை நான் உணர்கிறேன். இதோ இந்த நாளிலும் கூட அவருடைய திருமுகம் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. அதோ அந்த முள்முடியில இருந்து வழிந்தோடி வந்த திரு ரத்தம், அவர் முகத்தை எல்லாம் நினைத்த அந்த திரு ரத்தம் இதோ நம்மீது இப்பொழுது தெளிக்கப்படுகிறது. அவர் முன்பாக நாம் விழுந்தால் படியிட்டு இருக்கிறோம், அவர் முன்பாக இருக்கிறோம். ஏதோ காணாத கடவுள் அல்ல, நம் மத்தியிலே காண்கிற கடவுளாக, நம்மை காண்கிற கடவுளாக நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். Thank you Jesus. அந்த இரக்கத்தின் அரியணை முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம். துணிவுடன் நாம் அவரது இரக்கத்தை கேட்போம். ஆண்டவரே, எல்லா மக்களும் பல வேளைகளில் பல விதத்தில் நோயாளிகளாக இருக்கிறோம். நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், எனக்கு இன்று விடுதலை கிடைக்காதா என்று. எத்தனையோ பேர் எங்கிருந்தெல்லாமோ தூரங்களில் இருந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரையும் வெறுங்கையாய் அனுப்ப விரும்பவில்லை. இந்த நாளிலே ஒரு புது விடுதலையை உங்களுக்கு தருகிறார். உங்கள் நம்பிக்கையை சோதி தருவதற்காக இதோ இந்த நாளிலே உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படி அவர் கேட்கிறார். ஆண்டவர் நம் அருகாமையில இருக்கிறார், அவர் நம் பக்கத்திலே இருக்கிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலேயே ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்கள் அருகிலே இருக்கிறார். இதை உங்களை தொட வருகிறார். நீங்கள் அனுமதியுங்கள். ஆண்டவர் இயேசுவை தொட்டவர்களும், இயேசு ஆண்டவர் தொட்டவர்களும் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். யாரெல்லாம் அவரை தொட்டார்களோ, அவர் யாரையெல்லாம் தொட்டார்களோ அனைவரும் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதை இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏன் நான் பாவிகளாயிருக்கிறோம், ஏன் நான் நோயாளிகளாயிருக்கிறோம், காரணம் என்ன? அந்த முடக்கவாதம் ஒற்ற நபரிடம் ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான். உன் நோய் சுகமாகட்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று மட்டுமே சொன்னார். இதோ இந்த நாளிலே பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது நம் உடலிலே சுகத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் நோயாளிகளாய் இருப்பதற்கு நம்முடைய பாவங்கள் காரணமாகின்றன, நம்முடைய பாவங்களும் காரணமாகின்றன. இந்த வேளையிலே அவற்றிலிருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உண்மையிலேயே இரக்கமுள்ள தந்தை, இதோ இரக்கத்தின் முகமாய் வந்த இயேசு கிறிஸ்து, அந்த இரக்கத்தின் கடவுளின்
அந்த முகத்தை நமக்கு வெளிப்படுத்தியவர். இதுதான் ஆண்டவர், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் இரக்கத்தின் முகமாய் வந்தவர். இந்த முகத்தை காணும்படிதான் சக்கேயு அந்த மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்தான். அந்த முகத்தை காணும்படி, அந்த முகத்தை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற ஏக்கத்தோடு இதோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நமக்கு முன்பாக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவரை நாம் உற்று பார்ப்போம். விசுவாச கண்களோடு, விசுவாச கண்களோடு அந்த நற்கனியை நாம் உற்று பார்ப்போம். உண்மையாகவே, உண்மையாகவே ஆண்டவர் இந்த நற்கனியில வீற்றிருக்கிறார், நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ அவருடைய கண்கள் இரத்தத்தால் மறைந்திருந்தாலும் இதோ அவருடைய பார்வை நம்மீது பதிகிறது. நம்மை அவர் உற்று பார்க்கிறார். நம் உள்ளங்களை துருவி ஆய்கிற கடவுள் பெயருக்கு வல்லமை உண்டு. இயேசு என்ற பெயர் தான் விடுதலை தருகிறது. இயேசு என்ற நபர் தான் நமக்கு விடுதலை தருகிறவர். நீங்க சொல்லுங்க ஒரே வார்த்தை. வாய்கள் திறந்து, இதயம் திறந்து, இதயத்தை திறந்து, நாம் ஆண்டவரை துதிப்போம். மனசை திறந்து, கரமுயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆமே, கரங்களை உயர்த்தி, எல்லாரும் சந்தோஷத்தோடு, சந்தோஷத்தோடு, தைரியத்தோடு மீண்டுமாக ஆமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரத்தம் ஊற்றப்படட்டும், எல்லா மக்கள் மீது தெளிக்கப்படட்டும். விடுதலையின் ரத்தம், சமாதானத்தின் ரத்தம், பாவத்திலிருந்து கழுவப்படுவதற்கான ரத்தம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, 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 இரக்கமாயிரம், இயேசுவே, இரக்கமாயிரம். பிடிவாத வேண்டாம், பிடிவாத வேண்டாம், பிடிவாத வேண்டாம், பிடிவாத வேண்டாம். விட்டு கொடுங்க, மனசை திறந்து, மனசை திறந்து, உங்களை குடும்பத்தை திறந்து, உங்க குடும்பத்துல கூப்பிடுங்க, உங்க குடும்பத்துக்குள்ள கூப்பிடுங்க. நம்மையே நாம் குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம், நம்மையே நாம் குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இதோ ஆண்டவர் மன்னிக்கிற கடவுள், இரக்கமுள்ள தந்தை, ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றானவர். நம்முடைய பாவங்களால் அவர் அழுக்கடைந்து விட்டார் என்று நாம் நினைத்தாலும் இதோ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பாவங்கள் அல்ல, நான் உங்கள் மேல் கொண்ட அன்பு என்று. அவருடைய அன்பின் நிமித்தமே அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், தன் முகத்தை அழுக்காக்கி கொண்டார். பாவமே அறியாத அவர் பாவ நிலையை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் உருவாய் மாறினார், தன் உருவத்தையே மாற்றிக்கொண்டார். அந்த இயேசு இதோ இப்பொழுது பிரகாசமான தோற்றத்தோடு, அழகுமிக்கவராக, உயிர்த்த ஆண்டவராக, இதோ மகிமையின் சாயலாக மத்தியிலே இருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு, முழு வல்லமையோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு நம் ஆண்டவரை உயர்த்தி துதிப்போம். ஒரு விசை, ஒரு விசை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரம் உயர்த்தி ஆண்டவரை துதித்து போற்றுவோம். Hallelujah, 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 சந்தோஷத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு. நன்றி, 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 ஆமென், நன்றி, நன்றி, ஆமென, நன்றி, 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி. Hallelujah, 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 இயேசுவே நன்றி, 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 நன்றி, இயேசுவே நன்றி. இதோ இறை ஆசீர்வதிப்பதற்கு முன்னதாக இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.
நன்றி சொல்வோம். இதோ நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் தெய்வம் உங்களுடைய மனமாற்றத்தை பார்த்து, அநேகருடைய மனமாற்றத்தை பார்த்து, இது அவருடைய இரக்கத்தை நிமித்தமாக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை அவர் ஏற்றுக்கொண்டு, இதோ இங்க இருக்கக்கூடிய அநேகர் கூடிய சீக்கிரத்தில் நல்லதில் பாவ சங்கீதத்தை செய்ய போகின்ற என்று சொல்லி உறுதி தந்திருக்கின்றீர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். உற்சாகமாக வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. அதனால இந்த சந்தோஷம் நீங்கள் இழந்து போய்விடக் கூடாது. அதனால இன்னும் பக்குவப்பட்டு இறை ஆசிரியர் அதிகமாக பெற்றுக் கொள்வதற்கு இயேசுவுக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்தில், நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் என்று சொல்லி நாம் கரங்களை விருத்தி நாம் பாடுவோம். அந்த வரிகளை மட்டும் நாம் பாடுவோம். நீ செய்த நன்மை எல்லோரும் சந்தோஷத்தோடு உணர்ந்து சந்தோஷத்தோடு உங்கள் சார்பாக எல்லார் சார்பாக குடும்பத்தின் சார்பாக கரங்களை உயர்த்தி இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இதை ஒரு தைரியத்தோடு மாண்பு கீதத்தை நாம் பாடுவோம். முழங்கால் படிடுவோம். மான்புயரேவரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, முறைகள் வருக, புலன்களாலே மனிதனிதரை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புலச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக வருகின்றவரா தூயாவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. அவர்களுக்கு அப்பமழை தீரே, இனிமேல் தன்னவத்தை கொண்டாப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே, உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பலன் இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிய மாறுமையை வேண்டுகிறோம். தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றி பிளிறவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆசிர் பெறும் பொழுது ஆசிர்வதியும் என்னை ஆசிர்வதியும் என்கிற அந்த வரிகளை நாம் கரங்களை விரித்து நாம் அப்படி பெற்று பாடி செபிப்போம். ஆசீர்வாதியோம் என்னை ஆசீர்வாதியோம் உணர்ந்து ஆசீர்வாதியோம் என்னை ஆசீர்வாதியோம் மீண்டுமாக என்னை ஆசீர்வாதியோம் பார்த்து ஆசீர்வாதியோம் மீண்டுமாக ஆசீர்வாதியும் என்னை ஆசீர்வாதியும் எல்லோரும் ஆசீர்வாதியும் என்னை ஆசீர்வாதியும் மீண்டுமாக ஆசீர்வாதியும் என்னை ஆசீர்வாதியும் ஆமென் ஆசீர்வாதியும் என்னை ஆசீர்வாதியும் விடுதலை தர வந்த தெய்வமே ஆசீர்வதியும் Jesus.